வணக்கம் இது விமானத்தில் வைக்கப்பட்ட குண்டே அழிவுக்கு காரணம் என்ற பிரிட்டனின் கருத்துடன் எகிப்து முரண்படுகிறது ஷார்ம் எல் ஷேக் விமான நிலையத்தில் கடும் பாதுகாப்பு மருத்துவ உலகில் ஓர் அற்புதம் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையை காப்பாற்றிய புரட்சிகரமான சிகிச்சை ஜாம்பியாவில் பால்பொருள் அங்காடிகளின் வளர்ச்சியால் பாதிக்கப்படும் உள்ளூர் விவசாயிகள் தலையிடும் அரசாங்கம் ஷாம் எல் ஷேக்கில் தடைப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான பிரிட்டிஷ்காரர்களை சொந்த நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் அங்கு விமான நிலையத்தில் கடுமையான சோதனைகள் நடத்தப்படுகின்றன கடந்த வார இறுதியில் சாய்நாய் தீபகற்ப பகுதியில் ஒரு ரஷ்ய விமானம் விழுந்து பயணிகள் அனைவரும் கொல்லப்பட்டதை அடுத்து இது நடக்கிறது விமானத்தில் வைக்கப்பட்ட ஒரு குண்டு வெடித்ததே விமானம் விழுந்ததற்கு காரணம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் சந்தேகிக்கிறது எகிப்தின் ஷா ஷேக் விமான நிலையத்தின் ஊடாக புறப்பட தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ரஷ்யர்கள் மற்றும் ஏனைய நாட்டவர்களின் ஒரு பகுதியினர் இவர்கள் பாதுகாப்பு தமது தான் இருக்கின்றது என்று காண்பிக்கும் முனைப்பில் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஆனால் பிரிட்டிஷ் சுற்றுலாப் பயணிகள் இன்னும் கொஞ்சம் காத்திருந்தாக வேண்டும் அத்துடன் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் பொதிகளையும் எடுத்து வர முடியாது நாடு திரும்ப நினைப்பவர்களில் பெரும்பாலானோரை பாதுகாப்பாக ஊருக்கு கொண்டு வந்தாக வேண்டும் ஆனால் விமானத்தில் நீங்கள் மேலதிகமாக பைகளை கொண்டு வர முடியாது ரஷ்ய விமானம் புறப்படுவதற்கு முன்னதாக ஷாம் எல்ஷேக் விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனைகள் முடித்த ஒருவர்தான் பொதிகளின் உள்ளேயோ அல்லது அவற்றுக்கு மேலேயோ குண்டை வைத்திருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் சந்தேகிப்பதுதான் இதற்கு காரணம் தொழில்நுட்பக் கோளாறினால் விமானம் வீழ்ந்திருக்கலாம் என்பதற்கு இன்னமும் சாத்தியம் இருப்பதாக கூறுகின்ற பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஆனால் அப்படி நடந்திருக்க முடியாது என்பதை அவர்கள் நம்பும் நிலை அதிகரித்து வருவதாக குறிப்பிடுகின்றார்கள் சைனாய் பிராந்தியத்தில் உள்ள தீவிரவாதிகளுக்கு இடையிலான தொடர்பை வழிமறித்து கேட்டு கிடைத்த உளவு தகவல்களே பிரிட்டன் இந்த முடிவுக்கு வர காரணம் என்று பிபிசிக்கு தெரிய வந்தது தாமே இந்த விமானத்தை வீழ்த்தியதாகவும் தாம் விரும்புகின்ற நேரத்தில் அதனை நிரூபிப்போம் என்றும் ஜிகாதிகள் கூறுகின்றார்கள் ஆனால் அது ஒரு பிரச்சாரம் என்றும் அது குறித்து இப்போதே ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது என்றும் எகிப்து குறிப்பிடுகின்றது எகிப்தி அதிபர் சிசிக்கு பிரிட்டிஷ் பிரதமரால் வழங்கப்பட்ட சிங்கம்பல வரவேற்பை இந்த விவகாரம் முற்றாக விட்டது சிலருக்கு அவர் ஒரு சர்வாதிகாரி மனித உரிமைகளை மீறுபவர் ஆனால் வேறு சிலருக்கோ அவர் ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்தியவர் ஷாம் எல் விமான நிலையம் குறித்து பிரிட்டன் ஏன் இவ்வளவு கவலை கொள்கின்றது என்பது குறித்து எகிப்து அங்கலாக்கின்றது பத்து மாதங்களுக்கு முன்னதாக ஷாமல் ஷேக் விமான நிலையத்தில் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஆராய அனுமதி என்று பிரிட்டிஷார் கேட்டார்கள் நாம் உடன்பட்டோம் சோதித்த பிறகு எல்லாம் மகிழ்ச்சிதான் என்று தெரிவித்தார்களே அப்போது ஆனால் ஏனைய நாடுகளும் கவலையில் இருக்கின்றன தமது குடிமக்கள் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று அவை நினைக்கின்றன அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் பிரேசிலில் ஒரு அணைக்கட்டு உடைந்ததில் இரண்டு பேர் இறந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பலரை காணவில்லை நாட்டின் தென்கிழக்கில் உள்ள ஒரு சுரங்கத் தொழில் கிராமத்தில் இந்த அழிவு நடந்திருக்கிறது கனிம கழிவு மற்றும் படிந்த அழுக்கு வெள்ளமாக பெருக்கெடுத்து பெரும் பகுதியை மூழ்கடித்தது மண் சரிவு ஏற்படலாம் என்ற அச்சம் காரணமாக மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன சுனாமி போல திரண்ட மேகங்கள் சிட்னி நகரில் சுழன்ற போது பிடிக்கப்பட்ட படம் இது தெளிவான வானம் சட்டென்று பெரும் காற்றாக மாறி ஆலங்கட்டி மழையையும் பொழிந்தது கடற்கரைக்கு செல்பவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது பெரும் சேதம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை பர்மாவில் தேர்தலுக்கு முன்னதான இறுதி பிரச்சார நாளில் ஆளும் யூனியன் சாலிடாரிட்டி டெவலப்மெண்ட் கட்சி பெரும் பிரச்சார கூட்டத்தை நடத்தியுள்ளது ஞாயிறன்று நடக்கவிருக்கும் தேர்தலில் ஆன்சான் சூச்சி தலைமையிலான ஜனநாயகத்துக்கான தேசிய முன்னணி பெரும் முன்னேற்றம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் அவர் அதிபராவதை நாட்டின் அரசியல் அமைப்பு தடுக்கிறது புரட்சிகரமான நவீன மரபணு மாற்று சிகிச்சை முறையொன்றின் மூலம் லண்டனில் உள்ள மருத்துவர்கள் குழந்தை ஒன்றை ரத்த புற்றுநோயிலிருந்து காப்பாற்றியுள்ளனர் இதனை ஓர் அற்புதம் என்று மருத்துவர்களே வர்ணிக்கின்றனர் மூன்று மாத குழந்தையாக இருக்கும் போதே லைலா லுக்கீமியா நோயின் மோசமான வகையொன்றால் பாதிக்கப்பட்டிருந்தார் பிஞ்சு குழந்தை லைலாவுக்கு இந்த குழந்தை உயிர் பிழைத்ததே ஆச்சரியம்தான் லுக்கீமியா என்ற இரத்தத்தின் வெள்ளை அணுக்களில் ஏற்படும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை எதற்கும் தயாராக இருங்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்போதுதான் அதுவரை மனிதர்களிடத்தில் செய்யப்படாத சிகிச்சை முறையொன்றை சோதித்து பார்க்கலாம் என்று மருத்துவர்கள் முடிவு செய்தனர் ஆபத்திலும் முடிந்து விடலாம் என்ற நிலைதான் இருந்தது அது ஒரு சூதாட்டம் ஆனால் இன்று குழந்தை எழுந்து நிற்கிறாள் நடக்கிறாள் சிரிக்கிறாள் சிகிச்சைக்கு முன்னர் பலவீனம் அடைந்து இருந்தால் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது ஒரு அற்புதம் இரத்தத்தின் வெள்ளை அணுக்களை மாற்றி அமைக்கக்கூடிய புதிய மரபணு ஒன்றை மருத்துவர்கள் உருவாக்கினர் அதன் மூலம் லைலாவுக்குள் நோய் எதிர்ப்பு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கினர் ஜீன் எடிட்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பம் தான் இது டி செல்ஸ் எனப்படுகின்ற நோய் எதிர்ப்பு செல்களை ஆரோக்கியமான இன்னொரு கொடையாளியிடம் இருந்து பெற்று அந்த செல்கள் லைலாவுக்கு கொடுக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகளால் அழிந்துவிடாதபடி அவற்றினுள்ளே நுட்பமான சில மாற்றங்களை செய்தனர் பின்னர் அந்த செல்களில் லுக்கீமியா செல்களை குறிவைத்து அழிக்கக்கூடிய இன்னொரு செயற்கை செல்லையும் புகுத்திவிட்டனர் இந்த செல்களை ஊசி மூலம் லைலாவுக்கு ஏற்றியபோது அவை புற்றுநோயை வெற்றிகரமாக அழித்துவிட்டன இந்த சிகிச்சை வெற்றி அளித்தது மருத்துவர்களுக்கே ஆச்சரியம்தான் லுக்கீமியாவின் மோசமான வகைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மற்ற குழந்தைகளுக்கும் இது உதவலாம் என்று நம்புகின்ற மருத்துவர்கள் இன்னும் ஆய்வுகள் தேவை என்று கூறுகின்றனர் லைலா மிகவும் உறுதியான ஒரு குழந்தை மற்ற குழந்தைகளால் இந்த சிகிச்சை முறைக்கு இதே அளவில் தாக்குப்பிடிக்க முடியும் என்று சொல்ல முடியாது இந்த குழந்தைக்கு இந்த முறை வெற்றி அளித்துள்ளது அடுத்து நாங்கள் சிகிச்சை அளிக்க போகின்ற ஐந்து பத்து குழந்தைகளுக்கு இது வெற்றி அளிக்கும் என்று சொல்ல முடியாது இது பற்றி மேலும் மேலும் ஆய்வுகள் தேவை லைலாவுக்கு சிகிச்சை முடிந்து இரண்டு மாதங்கள் ஆகின்றன எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை மாதந்தோறும் எலும்பு மச்சியை சோதித்தாக வேண்டும் வாழ்க்கை முழுவதும் சில மருந்துகள் தேவைப்படலாம் ஆனால் குழந்தை இந்த அளவுக்காவது முன்னேறியிருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் உள்நாட்டு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பல்பொருள் அங்காடிகளை நடத்தும் பெருநிறுவனங்கள் உள்ளூர் உற்பத்திகளை வாங்க வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜாம்பியா நாணயத்தின் மதிப்பு விழுந்துள்ள நிலையிலும் சில பல்பொருள் அங்காடிகள் உருளைக்கிழங்கு போன்ற அடிப்படை உணவுப் பொருட்களை கூட இறக்குமதி செய்து வருகின்றன எல்லா பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் வாங்க முடிந்தால் நல்லதுதான் ஆப்பிரிக்க நாடுகளில் வேரூன்றி வரும் இந்த சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்கள் இப்பொழுது ஜாம்பியாவிலும் வேகமாக வளர்ந்து வருகின்றன இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி ஒன்றை பார்த்திருக்க முடியாது இது எல்லோருக்கும் நல்ல செய்தி இல்லை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியான பொருட்கள் தான் இந்த கடைகளை நிரப்பியுள்ளன மாம்பழம் மீன் போன்ற பொருட்கள் கூட இறக்குமதியாகின்றன என்று உள்ளூர் விவசாயிகளும் வியாபாரிகளும் கவலை அடைந்துள்ளனர் இந்த நிறுவனங்கள் எங்கிருந்து பொருட்களை கொண்டு வருகின்றன என்று தெரியவில்லை இதனால் நாங்கள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இப்போது எங்களின் பொருட்கள் எல்லாம் கிடப்பில் கிடக்கின்றன சூப்பர் மார்க்கெட்டுகளிடம் கேட்டால் உணவுப் பொருட்களின் தரம் தான் முக்கியம் என்கின்றன

வரி சலுகைகள் போன்ற வாய்ப்புகளை தங்களின் உற்பத்திகள் எல்லாம் விற்று தீர்த்து விட வேண்டும் என்பதுதான் உள்ளூர் விவசாயிகளினதும் வியாபாரிகளினதும் விருப்பம் ஆனால் சூப்பர் மார்க்கெட்டுகளை நடத்தும் நிறுவனங்களோ பொருட்களின் தரத்திலும் லாபத்திலும் கவனமாக இருக்கின்றன இது கொஞ்சம் அருவறுப்பான காட்சி போஸ்ட் உள்ள இந்த சுவரில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான சூங்கம்மை வழியில் சென்றவர்கள் மென்று ஒட்டியிருக்கிறார்கள் இருபது வருடத்தில் இந்த சுவரை முதல் தடவையாக கழுவப் போவதாக இப்போது சியாற்றல் நகர அதிகாரிகள் கூறுகிறார்கள் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மீண்டும் திங்களன்று மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே